மேட்ச் ஃபைனல் வந்துட்டு ஃபைனலை ஓகே ஓகே சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க பிளேயர்ஸை எல்லாம் பாராட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீஃப் கெஸ்ட் பேர்லாம் தெரியுது, சில பேர் தெரியல. மூணு நாளாக நடந்த மேட்ச்ல ஃபைனல்ல தருமபுரி வர்சஸ் கொடும்பாலூர் அணியினர் ரெண்டு டீமும் மோதுறாங்க. சிறப்பாக இந்த டோர்னமெண்ட்டை ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் அனைவரும் வந்து சிறப்பித்து சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுபோன்று அனைத்து ஊரில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர் அனைவரும் சப்போர்ட் பண்ணவும் பாபா ஸ்போர்ட்ஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஃபைனல் மேட்ச்சு 8 ஓவர் மேட்சுங்க ஃபைனலு. தருமபுரி வர்சஸ் கொடும்பாலூர் முதல் ஓவர் வீசி வந்திருக்கிறது அழகர். முதல் பந்தே தூக்கி அடிச்சிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சிக்கு மற்றும் ராஜ். 8 ஓவரில் 3 ஓவர் பவர் பிளே. அற்புதமான பந்து, நல்லா அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு. கண்டிப்பாக பட்டாஸ் ஃபீல்டிங் அங்கே இருக்காரு. கண்டிப்பாக ஒன்னா ரெண்டான்னு பார்க்கலாம். அதுக்கான சான்ஸ் ஓடி இருக்காங்க. ஓவர் துறை என்ற முறையில் எக்ஸ்ட்ரா இன்னொருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 3 ரன்னுங்க. அழகர் மீண்டும் ராஜுக்கு அற்புதமான பந்து, நல்லா இன்ஸ்விங்காக போட்டுருக்காரு. ரன் எடுக்க சான்ஸ் இல்லை. டெட் பால். இந்த டோர்னமெண்ட்டில் ஃபைனல் வரையும் வந்தாச்சு. ஃபைனல் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா தட்டி விட்டுருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டிங் இருக்காரு ஜானு. அவர் பந்தை விட மாட்டார் கண்டிப்பாக. ஒரு ரன்னு. நம்ம ஃபோனில் சார்ஜ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுவோம். அழகர் பவர் பிளேயில் பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம அற்புதமாக போட்டுட்ருக்காரு. அடிச்சிருக்காருங்க, சொல்லி வாய் முடியல. சிக்கு முதல் ஆறுங்க தருமபுரி அணிக்காக. முதல் சிக்ஸ் அடிக்கிறவர் சிக்கு. பந்து நல்லா கணக்கு தெரிஞ்சிச்சு. அதை கடைசி வாட்ச் பண்ணி சிக்கு ஆறா மாத்திருக்காரு. மறுபடியும் அடிச்சிருக்காருங்க சிக்கு. அங்கே ஆள் இல்லை கண்டிப்பா. 4 பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி சிக்கு. முதல் ஓவரில் 14 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் இழக்காம தருமபுரி அணியினர் வாழ்த்துக்கள். ரெண்டாவது ஓவர் வீச ஒருவர் நல்லு நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு கண்டிப்பா. 4ங்க. அங்கே ஆள் இருந்துச்சு ஆனால் அவர் தலைக்கு மேலே போயிருச்சு. 4 முதல் பந்தே 4 அடிச்சிருக்காரு ராஜ். நல்லு இந்த கிரவுண்டில் டெய்லியும் விளையாடக்கூடிய ஒரு கிரவுண்டு, அதனால கண்டிப்பாக சிறப்பாக கம்பேக் கொடுப்பாரு. ஒரு ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காருங்க. ஒரு பவுன்ஸ் ஆகி டாட் பால். நல்லு அற்புதமாக வீசுறாரு. ஐயோ மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அற்புதமாக ஸ்லோயராக தூக்கி திருவி விட்டுருக்காரு டாட் பால். இந்த ஓவரில் நான் 3 பந்து இருக்குது. பவர் பிளேக்கான ஓவர் ஒன்று வெளியில் இருக்குது. ஆ அடிச்சிருக்காருங்க. இறங்கி போய் சரியான அடிங்க. 2 பாலை டாட்டா போட்டாலும் அடுத்த பால் ஆறாக மாற்றிருக்காரு. 4 பாலில் 10 ரன்னு. நல்லு மீண்டும் ராஜுக்கு திரும்பி போய் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங்க கண்டிப்பாக. ஒரு 3 ரன்னை சேவ் பண்ணியிருக்காரு. 4 போக வேண்டியது. அதை அருமையாக தடுத்திருக்காரு ஃபீல்டர் பெரியா தம்பி. நல்லு தனது இறுதி பந்தய சிக்குக்கு ரொம்ப வெளியில் போட்டிருக்காரு. ஐயோ பஸ்லிப் வந்துருங்க ஒய்டு. ஓவர் பிளேயில் 2வது ஓவர் லாஸ்ட் பந்து. வெள்ள லைனில் வெள்ள இழுத்து போட்டிருக்காரு ஒய்டுங்க. இறுதி பந்து நல்லு சிக்குக்கு மறுபடியும் சிக்கு அடிச்சிருக்காருங்க. 6ங்க சிக்கு அடிச்சது. இது 2வது 6. ரெண்டு ஓவரில் கிட்டத்தட்ட 32 ரன்னு விட்டு கொடுத்துருக்காங்க பவர் பிளேயில் தருமபுரி. நல்ல பேட்டிங். 3வது ஓவரை வீச வந்திருப்பவர் மூத்ராமலிங்கம், கொடும்பாலூர் அணியைச் சேர்ந்த மூத்ராமலிங்கம். இது பவர் பிளேக்கான கடைசி ஓவர். 4 பந்து பவர் பிளே ஓவர். ஸ்லோயராக தூக்கி வெளில போட்டிருக்காரு ஒய்டு மூத்ராமலிங்கம். ஐயோ அடிச்சிருக்காருங்க. நல்லா கட் பண்ண பால் லெக்கட்ரா போட்டார். ஆனால் தூக்கி அடிச்சு விட்ருக்காருங்க ஸ்கொயர் லெக்கில். 2 ரன்னு கண்டிப்பாக. 2 ஓட்டம் முத்துராமலிங்கம் மீண்டும் ராஜுக்கு. ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காருங்க. உள்ள ரன் எடுக்க சான்ஸ் இல்லை. டாட் பால். முத்துராமலிங்கம் மீண்டும் ராஜுக்கு. மீண்டும் ஒரு ஸ்லோயருங்க. அடிக்க முயன்றார் ஆனால் பேட்டில் பல்ல. டாட் பால்.
முத்துராமலிங்கம் மீண்டும் ராஜுக்கு. முத்துராமலிங்கம் நல்லா சுழையரா போட்டு திருப்புறாருங்க. அற்புதமான பந்துங்க, மூஞ்சில் அடிச்சிருக்கு. ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்ப்போம். இல்லை, நல்லா பவுன்ஸ் ஆகுது முத்துராமலிங்கம் வந்து. பவர் பிளேயில் ரெண்டு ஓவரில் நல்லா ஸ்கோர் போச்சு. ஆனால் அந்த ஓவரை வந்து முத்துராமலிங்கம் டோட்டலாக கண்ட்ரோலில் எடுத்திருக்காரு. அடிக்க முயன்றாருங்க, ஐயோ விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்ப்போம். இல்லை, நாலுங்க, நாலு இல்லை அஞ்சு ஓவர் த்ரோ என்ற முறையில் பைஸு அஞ்சு ரன்னு போட்டலாம். இந்த ஓவரில் அடித்து பெரிய ஸ்கோர் வரல, ஆனால் எக்ஸ்ட்ரா ஏழு எட்டு ரன்னுக்கு வந்திருக்கு. பவர் பிளேயின் கடைசி பந்து இறங்கி அடிக்க முயன்றார், ஆனால் ஒன்றும் ஆகலை. டாட் பால் ஓவர் முடிஞ்சிருக்கு. 42 ரன்னு விக்கெட் எதுவும் இழக்கலை. நல்ல பேட்டிங். நாலாவது ஓவர், நாலாவது ஓவரை மீண்டும் மீச வந்திருப்பவர் அழகர். அழகரை மறுபடியும் எடுத்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக விக்கெட் தேவன் எடுத்து வந்தாங்க. விக்கெட்டுங்க, கண்டிப்பாக விக்கெட்டை உடைச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் அழகர். நியூ பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்குது சத்யமூர்த்தி. அவர் தான் குவார்ட்டர் ஃபைனலை அடித்து ஜெயிக்க வச்சார். அடிச்சிருக்காரு, வந்த முதல் பந்தே அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டிங் கொஞ்சம் ஒயிடாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரன்னு தான் சான்ஸ் இருக்கும். ரெண்டாவது ரன்னுக்கான சான்ஸ் எடுத்திருக்காங்க. கிடைக்கிற ரன்னை ஓடி எடுக்கிறாங்க. வாழ்த்துக்கள் ரெண்டு ரன்னு தருமபுரி அணியினருக்கு. சத்யராஜ் மீண்டும் ஸ்ட்ரைக் எடுத்து உள்ளே வந்திருக்காரு. அவரோட பந்தை எதிர்கொள்கிறார். அடிச்சிருக்காரு நேருக்கு நேரம். ஆனால் அங்கே ஃபீல்டிங் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரன்னாக தான் இருக்கும், ஒரு ரன்னு மட்டும். இந்த ஓவரில் இன்னும் மூணு பந்து இருக்குது. இன்னொரு விக்கெட்டை உடப்பாருன்னு பார்க்கலாம். ஐயோ, அற்புதமான பந்துங்க. நல்லா கம்பேக் கொடுத்து ஒரு குட் லெந்தில் போட்டிருக்காரு. டாட் பால் ஃபைனல் ரொம்ப அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அற்புதமான பந்து ஒரு குட் லெந்தில் போட்டு டாட் பாலை போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள் அழகரோட இறுதி பந்து. முதல்ல விக்கெட் எடுப்பாரான்னு பார்ப்போம். விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கான்னு. அற்புதமான பந்துங்க, ஸ்டெம்ப் லைன்லேயே போடுறாருங்க. மீண்டும் ஒரு டாட் பால் ஓவர் முடிஞ்சிருக்கு. இந்த ஓவரில் ரெண்டு ரன்னு தான். முத்துராமலிங்கம் இந்த மேட்ச்ல ஸ்கோர் ஒரு பக்கமா போயிருந்துச்சு. அது வந்து முத்துராமலிங்கம் கண்ட்ரோல் பண்ணி மேட்ச கையில எடுத்திருக்காரு. நல்லா திரும்பினாரு. அந்த போறதுக்கு முன்னாடி திரும்பின பந்து கண்டிப்பா பைஸ் என்ற முறையில் ஒரு போம் நினைச்சா, ஆனா தடுத்திருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங், கண்டிப்பாக ரெண்டு ரன்னு தான். முத்துராமலிங்கம் தான் இந்த மேட்சை, ஐயோ திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. அவங்க பக்கம் கொஞ்சம் ஃபுல்லாக சப்போர்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. டாட் பால் மீண்டும் மீண்டும் முத்துராமலிங்கம் சக்திக்கு. அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கான சான்ஸு பார்க்கலாம். விக்கெட்டுங்க, முத்துராமலிங்கம் ஒரு பெரிய விக்கெட்டை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள். நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்குது பாலாஜி. இவர் ஆள் தான் குட்டை, ஆனால் அடி ரொம்ப பவராக இருக்குது. இந்த மேட்சை டோட்டலாக மாற்றிருக்காரு முத்துராமலிங்கம். இந்த மேட்சோட கேம் சேஞ்சராக இருப்பாரான்னு பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக ரெண்டு ஓவரை வீசியிருக்காரு. இந்த ரெண்டு பந்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் மூணு பந்து இருக்குது இந்த ஓவரில். இன்னொரு விக்கெட்டை உடப்பாரான்னு பார்க்கலாம். அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக விக்கெட்டுக்கான சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், நல்ல கைக்க போயிருக்கு. இல்லைங்க, ஆறுங்க, கையில் விழுந்த கேட்ச். ட்ரை பண்ணி தான் பிடிச்சிருக்கலாம். ஆறு. ஆமாம், சொன்னவங்க ஆளு தான் குட்டையாக இருக்காரு, அடி ரொம்ப பவராக இருக்குன்னு. அது மாதிரி தான் அடித்தாரு. முதல் பந்தே சிக்ஸாக மாற்றிருக்காருங்க பாலாஜி. மறுபடியும் பேட்டை விட்டார். ஆனால் பேட்டில் பல்ல டாட் பால். கடைசி பந்து அஞ்சாவது ஓவரின் இறுதி பந்து. இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திரும்பி அடிச்சிருக்காருங்க, ஆனால் பேட்டில் படலை. ஸ்டிக் லைன்லே போயிருக்கு. கொஞ்சம் மிஸ்ஸு. ஓவர் முடிஞ்சிருக்கு, அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு. 53 ரன்னு ரெண்டு விக்கெட்டை இழந்து எடுத்திருக்காங்க தருமபுரி அணியினர். ஆறாவது ஓவர், ஆறாவது ஓவரை வீச வந்திருப்பவர் ஜானு. ஜானு ராஜுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்தார். ராஜு உள்ளே இருக்காரு, அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் ஸ்ட்ரைட்டில். ஆனால் இங்கே ஆள் இருக்காங்க. ஒரு ரன்னாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ரன்னு. ஆறாவது ஓவரின் ரெண்டாவது பந்து பாலாஜிக்கு. அற்புதமான பந்துங்க. ஒரு டாட் பால் போட்டிருக்காரு ஜான். நல்லா குட்லண்டில் போட்டுருக்காரு ஜானு. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து, மீண்டும் ஒரு டாட் பால்.
ஜான் மீண்டும் பாலாஜிக்கு. விக்கெட்டுக்கான சான்ஸ் இருக்கு. விக்கெட்டுங்க, ஜானு ஒரு விக்கெட்டை உடைச்சிருக்காரு. பாலாஜி தனது விக்கெட்டை பறிவிட்டு வெளியேறுகிறார். நியூ பேட்ஸ்மேனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. ரெங்கா ரெங்கா ஃபைனல்ல ஏதாவது அடிச்சு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். நல்லா தட்டி விட்டுருக்காரு. இங்க ஆடு வச்சிருக்காங்க ஒரு ரன்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள வந்த ராஜு இன்னும் இருக்காரு. அற்புதமான பந்து, மீண்டும் ஒரு டாட் பால். ஓவர் முடியுது, 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 55 ரன், 3 விக்கெட். நல்லா கம்பேக் கொடுத்து போட்டிருக்காங்க கொடும்பாலூர் அணி. ஏழாவது முதல் பந்து, அற்புதமான பந்து, நல்லு வீசி இருக்காரு. கவர் பண்ண முடியல. 7th ஓவர் வீச வந்திருக்கு ஒரு நல்லு. நல்லு மீண்டும் ரெங்காவுக்கு. மீண்டும் ஒரு ஷார்ட் பிச் பால். ஆனால் இங்கே ஃபீல்டிங் வச்சிருக்காங்க. கவர்ஸ்ல பட்டாசு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு ரன்னா தான் இருக்கேன். ஒரு நல்ல ஃபீல்டர் நல்லு. மீண்டும் ராஜுக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள வந்த ராஜு ஃபர்ஸ்ட்ல 2 சிக்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் இன்னும் பெருசா பண்ணல இது வரைக்கும். நல்லு மீண்டும் ராஜுக்கு. இறங்கி அடிச்சாரு. ஆனால் இங்கே ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் ரிஸ்க் எடுக்கல. ஒரு ரன்னு. நல்லு மீண்டும் ரெங்காவுக்கு. ரெங்கா மறுபடியும் அடிக்க முயன்றாருங்க, ஆனால் நேருக்கு நேராக கையிலேயே அடிச்சிருக்காரு. ரன் எடுக்க சான்ஸ் இல்லை. 7th ஓவரை ரொம்ப அற்புதமாக வச்சிருக்காரு நல்லு. முந்தைய ஓவரை ஜான் இதே மாதிரி வச்சினாரு. ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காருங்க. கண்டிப்பாக ஒரு ரன்னுக்கான சான்ஸு. 2nd ரன்னு சான்ஸ் எடுக்கிறாங்க. விக்கெட்டானு பார்க்கலாம். இல்லை 2 ரன்னு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 59 ரன்னு 3 விக்கெட்டுங்க. இதில் பவர் பிளேயில் 3 ஓவரில் மட்டுமே 45 அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்டிருக்க 4 ஓவரில் வெறும் 15 தான் அடிச்சிருக்காங்க தருமபுரி. இறுதி ஓவர் 8th ஓவரை வீச வந்திருப்பவர் ஜான்ங்க. நேருக்கு நேராக போட்டிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. 6 ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 6 அடிச்சிருக்காரு ராஜ். வந்துருச்சு. நான் இருக்க 5 மந்துக்கு 10 ஆனா நல்ல ஸ்கோரு. மறுபடியும் அடிச்சிருக்காரு நேர்க்கிறான். ஆனால் இங்கே ஃபீல்டிங் இருக்காரு. நல்ல கைக்கு வந்திருக்கு. ஒரு ரன்னுங்க. இன்னும் 4 பால் தான் இருக்கு. 4 பாலில் ரெங்கா ஏதாவது ஒரு பால் வெளியில் அடிப்பாரன்னு பார்க்கலாம். இல்லை அடிக்க முயன்றார், ஆனால் ஒன்றும் நடக்கலை. விக்கெட் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, பார்க்கலாம். விக்கெட்டுங்க பாருங்க. முத்துராமலிங்க இங்கே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறாரு. இதில் என்ன பெரிய விஷயம்னா, ரெண்டு பேரும் ஒரு எண்டில் இருந்துட்டு ராஜுக்கு எண்டு கொடுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அங்கே அடிப்பார் நினச்சி ராஜு ஸ்லோயராக நடந்து வந்தார். அவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை காமிச்சு ராஜோட விக்கெட்டை எடுத்திருக்காரு முத்துராமலிங்கம். இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸு. கிஷோர் நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்குது. கிஷோர் நேருக்கு நேராக போட்டிருக்காரு, ஆனால் ரெங்க அடிக்காமல் விட்டுருக்காரு. கண்டிப்பாக தான் அடிச்சிருந்தா 6. சின்ன கிரவுண்டு, ஆனால் ரெங்கன் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காரு இந்த கிரவுண்டில். என்னங்க அடி இது, நல்லா அடிச்சிருந்தா கண்டிப்பாக 6. ஏதோ ஏனோ தானமாக தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுருக்காரு. அவர் விக்கெட்டை பறி கொடுத்து வெளியேறுகிறார். ரெண்டு பந்து இருக்கு. நியூ பேட்ஸ்மேனா ஈஸ்வர் உள்ளே வந்திருக்காரு. என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். அடிக்க முயன்றார் அவர் பங்குக்கும், ஆனால் பேட்டில் படலை. டாட் பால். ஜானு ஒரே ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்தாரு, ஆனால் அற்புதமாக அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆட்டத்தின் இறுதி பந்து அற்புதமாக கட் பண்ணி விட்டுருக்காருங்க கிஷோர். கண்டிப்பாக 1 ரன்னாக தான் இருக்கும். தேவையில்லாத முயற்சி. 1 ரன்னு ப்ளஸ் விக்கெட். 68 ரன்னு அடிச்சிருக்காங்க தர்மபுரி. 69 அடிச்சிருக்காங்க தர்மபுரி அணியினர். 70 என்ற டார்கெட்டுடன் உள்ள வரணும் கொடும்பாலூர். பார்க்கலாம்.